Hi friends, welcome to Time Pass In. Easy a cook panla, jolly a sapla. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எக்லஸ் மைனஸ் பிளெண்ட் பண்ணுறதுக்கான டிப்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. மில்க் அண்ட் ஆயிலில் 3:4 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஆயில், மில்க், சால்ட், பெப்பர், சுகர், லெமன் ஜூஸ், கார்லிக். ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி ஜாரில் கார்லிக் அண்ட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ரஷ் ஆனதும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி பல்ஸ் மூடில் பிரிங்க் பண்ணிக்கலாம். ஆயிலும் மில்க்கும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, லைட்டாக க்ரீமியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் சால்ட் செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பல்ஸ் மூடில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் அண்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் பல்ஸ் மூடில் க்ரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் திங்க் கன்சிஸ்டன்சி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மீதி இருக்க ஆயிலையும் ஆட் பண்ணி பல்ஸ் மூடில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா க்ரீமி திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதே நம்ம ஃபைனலாக பல்ஸ் மூட பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக நம்மளுக்கு திக் கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். இதை நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. இதை நீங்கள் பண்ணும்போது பல்ஸ் மோரில் கிளாப் விட்டு கேப் விட்டுட்டு பண்ணணும். இல்லைனா வந்து மில்க் ஹீட் ஆயிரும், இந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு கிடைக்காது. கண்டிப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான மைனஸ் ரெடி. இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் செமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை காய்ஸ்.